Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம முக்கடல் டாமுக்கு மேலே வடகர மலைக்கு நாங்கள் போய் அங்கே சமைச்சு சாப்பிட்டது அங்கே இருந்த ஹிடன் ஃபால்ஸ் எல்லாம் நாங்கள் இன்னைக்கு உங்களுக்கு காட்டித்தர போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாங்கள் இன்னைக்கு வடகர மலை, அது வந்து முக்குடல் டேமுக்கு மேலே இருக்கிற ஒரு எஸ்டேட். அங்கே எங்களுக்கு ஒரு தாத்தா இருக்காங்க, அவங்கள போய் பார்த்து அங்கே போய் நாங்கள் கப்பை சிக்கன் எல்லாம் சமைச்சு நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். ரெடியாக போயிட்டுருக்கோம். மார்னிங் 7:00 வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே வந்து சேர்ந்தாச்சு. இனி இங்கேருந்து நம்ம நடந்து தான் மலைக்கு மேலே போனோம். அபவுட் 3 கிலோமீட்டர்ஸ் நடக்க வேண்டியது இருக்கும். 1 hour நடக்கணும் மேக்ஸிமம். ரோடெல்லாம் இப்படி தான் இருக்கும், ஜீப்பு தான் மேலே போகும். பாதி மலை ஏறி வந்தாச்சு நாங்கள். அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்த உடனே ஸ்டான்லி அண்ணா ஒரு யோகா பண்ணலான்னு யோகா பண்ணிகிட்டு இருக்காங்க. முள்ளாமணியெல்லாம் வந்திருக்கு குட்டி முள்ளாமணிக்க முடி முள்ளி பொற்கு பாயிண்ட். குட்டியும் இருக்குது பெருசும் இருக்குது, ஷார்ப்பாக இருக்குது. இந்த எஸ்டேட்டில் முள்ளாமணி மட்டும் இல்லை, சீத்தா இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி நம்ம வித்தியாசமான அட்டைகள் இருக்குது, நம்ம வீட்டில் வரக்கூடிய அட்டையும் இருக்குது, ப்ளஸ் சென்னை எல்லாம் இருக்குது இந்த எஸ்டேட்டில். நாங்கள் போகும்போது இந்த ஜீப்பை தள்ளி நாங்கள் ஹெல்ப் பண்ணோம். இந்த இடத்துக்கு வந்தாலே யூகாலிப்டஸ் மரம் இருக்கு. நமக்கு ஒரு வீடு இருக்கு, அழகா வாங்க வந்து என்ஜாய் பண்ணலாம். கீழே இறங்கணும், போறேன் பார்த்து தான் போனோம் பாருங்க. ஹாய் நம்மோ எவ்வளவு பாருங்க பம்ப்ளி மாஸ் அழகா இருக்கு, இன்னும் பெருசாய் விளையும் பாருங்க. பம்ப்ளி மாஸ் நிறைய பழுத்து இருக்கு, காயெல்லாம் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மலை ஏரியாவில் தான் நமக்கு இவ்வளோ பியூர் வாட்டர் கிடைக்கும். இந்த பியூர் வாட்டரில் தான் நாங்கள் இன்றைக்கி சமையல் பண்ண சாப்பிட போகிறோம், கப்பை சிக்கன் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி தண்ணி கம்மியாக தான் இருக்குது, பட் நமக்கு அளவான தண்ணீர். ஸோ எல்லோரும் பசியோடு இருக்கிறோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் எங்கள் கூட வந்து எங்கள் சமையலை என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய், 1 hour ட்ராவல் பண்ணி ரொம்ப டயர்டு, சாப்பிடணும். அதான் நம்ம வீடியோவை பார்த்துட்டு நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு ஸ்டான்லி அண்ணா இந்த தடவை நமக்கு சமையல் பண்ணி தரேன்னு வந்திருக்காங்க. காலை உணவு எங்களுக்கு இந்த தடவை கப்பை கிழங்கு. இதுதான் ஸ்டான்லி அண்ணா நமக்கு இன்னைக்கு கிழங்கு அவிச்சு நமக்கு தரப்போகிறேன். ஆஃப்டர்நூன் எங்களுக்கு வந்து பிரியாணி வச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் வந்து சிக்கன் கப்பை பிரியாணி ப்ளஸ் சிக்கன் பிரியாணி கிட்டத்தான் சாப்பிட்டுட்டு தான் போக போகிறோம். அவங்க ஃபேமிலி ரெண்டு பிள்ளைங்க ஸ்டெஃபி அண்ட் ஜெனுஃபியா. ஹாய், கிழங்கு தோல் உரிச்சு ரெடியா இருக்குது கட் பண்றதுக்கு. இன்னைக்கு என்னவோ தெரியல, வெற்ற கிழங்கு அவ்வளவுமே பாத்திரத்துக்குள்ள விழாம எல்லாம் வெளியே தான் போய் விழுது. அதான் ஸ்டான்லி அண்ணாவே வெட்டிட்டாங்க. இப்ப கிழங்கு அவிக்கிறதுக்காக அடுப்பு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கிழங்கு கட் பண்ணி இப்ப கழுவி அவிக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. இப்ப அவிக்கிறதுக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இஞ்சி சிக்கன் சமைக்கிறதுனால எங்களுக்கு இஞ்சி தேவை. ஸோ நான்வெஜ்ஜுக்கு இஞ்சி இல்லாமல் சமைக்க முடியாது.
கிழங்கு கழுவி அடுப்பில் வச்சாச்சு. இனி விரவெல்லாம் தான் ரெடி பண்ணணும். நாங்கள் இப்போது தண்ணி ஊற்றி கிழங்கு அடுப்பில் ரெடி ஆகிட்டுருக்குது. சைடில் நாங்கள் இப்போ அதுக்குள்ள சைட் டிஷ் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் கப்பையும் சிக்கனும் சாப்பிட போகிறோம். ஸோ தட் நாங்கள் சிக்கன் கழுவ போகிறோம். சிக்கன் ரெடியாக இருக்கும். 4 kg கழுவுறதுக்கு உப்பு மஞ்சள் உப்பு மஞ்சளும் போட்டு ஸ்வீட்டாக இருக்கு. அடுத்த அடுப்பு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சிக்கன் சமைப்பதுக்கு. சிக்கன் வைக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் தேவையான பொருள் வந்து தேங்காய் எண்ணெய். நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் நாங்க ஊத்துறோம். இந்த சிக்கனை சன்லி அண்ணா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிட்டாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் எண்ணெய், இந்த கருவேப்பிலை, இந்த வத்தல் தான், காஞ்ச வத்தல் நிறைய போட்டாங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் சிக்கனை தூக்கி போட்டாங்க, மஞ்சள் போட்டாங்க, உப்பு போட்டாங்க, அவ்வளோதான். அது கடலை போல் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எண்ணெயில் வத்தல் நல்லா பொரியணும். அந்த வத்தல் வந்து கரிஞ்சிடக்கூடாது. அந்த அழகாக பொரிஞ்ச வத்தலுக்கு மேலே இனி நம்ம கழுவி வச்ச சிக்கன் எடுத்து நம்ம போடுறோம். சிக்கனை அழகாக தூக்கி போட்டதுக்கப்புறம் அழகாக கழிச்சு விட வேண்டிதான். சிக்கனில் மசாலா பண்ணுறதுக்காக எல்லா இடத்தையும் கழிச்சு விடணும். இனி உப்பு போடணும். எல்லா இடமும் பண்ணுறதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். அதையும் எல்லா இடமும் கழிச்சு விடணும். உப்பு போட்டாச்சு. இனி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் கொண்டு வரணும். அதுக்காக நாங்கள் தாத்தாக்க தோட்டம் வழியாட்டு அவருடைய வீட்டில் போய் அங்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கு போகிறோம். அங்கே போகிற வழியில் டேபிள் ரோசஸ் நிறைய பூத்து அழகாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே தான் அம்மி இருக்குது. அம்மியில் தான் நாங்கள் வெள்ளைப்பூடு இஞ்சியெல்லாம் அடிக்கிறதுக்கு வந்திருக்கோம். அங்கே இஞ்சி அடிக்காங்க. வெள்ளைப்பூடும் தேவை. வெள்ளைப்பூடு கொண்டு வந்திருக்கோம் அரைக்கிறதுக்கு. மிளகா பறிச்சுட்டு போகிறோம். இது காந்தாரி மிளகா. இங்கேருந்து அடிக்கடி நாங்க அதுக்கு எங்களுடைய சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த அடர்த்தியான காட்டுல தாத்தா இப்படி ஒத்தைக்கு இந்த வீட்டில், இப்படி ஒரு சின்ன வசதி கூட இல்லாத ஒரு வீட்டில் தாத்தா எப்படி வாழ்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களோட பெட் இது. அவங்க சமையல் எல்லாமே இங்கே தான் அவங்க பண்ணிக்கிறாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆயாச்சு. நாங்கள் இன்னும் இதை கீழே கொண்டு போய் கொடுத்தா தான் சிக்கன் ரெடி ஆகும், சமைக்க முடியும். ஸோ நாங்கள் கீழே போகிறோம். இவ்வளோ சிம்பிளாக சிக்கன் சமைச்சதை நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்குறேன். இப்போ சிக்கன் வந்துட்டுருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்குது. இதை வேறு எதுவுமே போடாததுனால கொலஸ்ட்ரால் இருக்கவங்க கூட தைரியமாக அந்த சிக்கனை சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்தி கூட. தாத்தா இப்போ தான் வந்து சேர்ந்தாங்க. வந்த உடனே அவங்க அவங்களோட ஹெல்ப்பை தொடங்கியாச்சு. எங்களுக்கு மத்தியானம் பிரியாணி சமைக்கிறதுக்கு வெறவு ரெடி பண்ணி தந்துட்டுருக்காங்க. இதுதான் அவங்களோட ஹெல்த்தோட சீக்ரெட்டுன்னு நினைக்கிறேன். அவங்க கண்டினியூஸ் எக்ஸசைஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆயாச்சு. கிழங்கு ரெடி ஆயாச்சு. கிழங்கு வந்துட்டு கீழே பிடிக்காமல் இருக்க கிண்டி விடுறாங்க. கிழங்கு ரொம்ப நல்லா வந்திருக்குது. சிக்கனும் ரெடி ஆயாச்சு. சிக்கனில் இருக்கிற தண்ணி தான் கொஞ்சம் வற்றுறதுக்காக அதை கிண்டி விடுறோம். அதில் கொஞ்சம் தீ கூட விழுந்துச்சுன்னா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் வற்றும். மசாலா இன்னும் கொஞ்சம் நெருங்கி பிடிக்கிறதுக்காக அதை கிண்டி விடுறோம். டேஸ்டெல்லாம் வேறு லெவல். தாத்தா அந்த கேப்பில் போய் எங்களுக்கு இலைக்கு பதிலாக பாக்கு மர பட்டை பறிச்சு கொண்டு வந்திருக்காங்க. அதை கழுவி இனி நாங்கள் சாப்பிட்றது தான் அடுத்த வேலை.
ஸ்டான்லி அண்ணா ரெண்டு அடுப்பில் சமையல் பண்ணனால எங்களுக்கு டைமுக்கு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு ரெடி ஆயாச்சு. நாங்கள் எல்லோரும் பந்திக்கு ரெடி ஆயாச்சு. எங்களுக்கு பசி, ஸோ நாங்கள் எல்லோரும் வந்து ரெடியாக உட்காந்துருக்கோம். கிழங்கு ஃபஸ்ட்டு தராங்க. இதான் பாக்கு மரப்பட்டை. காட்டில் எப்படியெல்லாம் தான் நம்ம சாப்பிட முடியும்? பிளேட்டெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. ஏற்கனவே நாங்கள் பாத்திரம்லாம் தூக்கிட்டு போய் எங்களுக்கு வெயிட்டு. உங்களுக்கும் சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்கா? வாங்க. டேஸ்ட்டுனா ரொம்ப டேஸ்ட்டு. நான் எதிர்பார்க்கவே இல்லை சிக்கன் இவ்வளோ டேஸ்டியாக அழகாக சிம்பிளாக இவ்வளோ அழகாக பண்ணுவாங்கன்னு. ரொம்ப நைஸ் ஸ்டான்லியாண்ணா. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த காட்டில் எப்படி நைட்டு தனியாக இருப்பீங்க? பயப்பட மாட்டீங்களா? நாங்க சாப்பிட்டாச்சு. இனி வாட்டர் டைம். தண்ணியில் விளையாடுறதுக்கு வந்திருக்கோம் எல்லாரும். சும்மா தான் போய் எப்படி தண்ணியில் விளையாடுக்கு வந்து நின்னா காலில் என்னதோ கடித்த மாதிரி இருக்கேன்னு பார்த்தா காலை சுற்றி சுற்றி ஃபிஷ்ஷு வந்து காலுக்கு பெடிகிரி பண்ணி கொடுத்துட்டு இருந்துச்சு. அழகாக ஃப்ரீயாக பெடிகிரி பண்ணி கொடுத்துச்சு. சும்மா அசையாமல் அந்த இடத்துல நம்ம நின்றுட்டு இருந்தால் மட்டும் போதும், ஃபிஷ்ஷு சுற்றி வந்து நம்ம காலில் அழகாக கடித்து இருக்கிற எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விடுற மாதிரி அழகாக பைட் பண்ணிகிட்டே இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஃபீல் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபிஷ்ஷு மானான்னு சொன்னாங்க. ஒருவேளை ஆயிரம் ஃபிஷ்ஷும் மானாவும் மிக்சிங்காக இருக்கலாம்னு நினைக்கிறேன். தாத்தா அடுத்தது எங்களுக்காக சக்கப்பழம் வெட்டி கொண்டு வந்தாங்க. சக்கப்பழம் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. தாத்தாவே வெட்டி பறித்து கொண்டு வந்து அதுவும் மரத்துலேயே விளைஞ்சி பழுத்த சக்கப்பழம் எங்களுக்கு கொண்டு வந்து கட் பண்ணியும் கொடுத்தாங்க தாத்தா. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. தேங்க்யூ தாத்தா. நாங்கள் தண்ணியில் விளையாடிட்டு இருந்ததுனால எங்களுக்கு அங்கேருந்து கேட்ச் போட்டாங்க. நாங்கள் கேட்ச் பிடிச்சி சக்கப்பழம்லாம் சாப்பிட்டோம். இந்த பாதை வழியாக தான் நம்ம போனோம் அந்த ஹிடன் ஃபால்ஸுக்கு. எங்களுக்கு நாங்கள் நிறைய கேர்ள்ஸ் இருந்ததுனால அந்த இடத்துல நாங்கள் க்ளீன் பண்ணி நாங்கள் ஈஸியாக போகிறது மாதிரி அந்த இடம், ஆக்சுவலி அந்த இடம் ஃபுல்லாக மரங்கள் இருந்த இடம் தான், கட் பண்ணிட்டாங்க. நாங்கள் அந்த ஏரியாவில் தான் கீழே போய் அந்த ஹிடன் ஃபால்ஸில் போய் நின்று என்ஜாய் பண்ண இடம். இதுதான் இங்கே இருக்கிற ஸ்பெஷல் பிளேஸ். வெரி நைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவோட பார்ட் டூ நாங்கள் சீக்கிரமாக போடுறோம். நாங்கள் மத்தியானம் சாப்பிட்ட பிரியாணியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.